சிவகங்கை மாவட்டம் புறசடை உடைப்பு திறந்தவெளி சிறைச்சாலை சுமார் 85 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள மத்திய சிறைச்சாலைகளில் கைதிகளாக உள்ளவர்கள் நன்னடத்தை அடிப்படையில் இந்த திறந்தவெளி சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்படுகின்றனர். தற்போது 50 சிறை கைதிகள் இங்கு உள்ளனர். இவர்கள் ஆடு மாடு வளர்ப்பதோடு கத்திரி, தக்காளி, வெண்டைக்காய், முருங்கைக்காய், உளுந்து, பருத்தி உட்பட 20க்கும் மேற்பட்ட காய்கறிகளையும் விவசாயம் செய்கின்றனர். நாட்டு சர்க்கரை தயார் செய்து அதை மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு விற்பனைக்கும் அனுப்புகின்றனர். மரவள்ளி கிழங்கும் விளைவித்து சிப்ஸும் தயாரிக்கின்றனர். சிறைக்குள் அமைந்துள்ள போர் தண்ணீர் வழியே விவசாயம் செழிப்பாக நடக்கிறது. கைதிகளுக்கு நாள் ஒன்றுக்கு 200 ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்படுகிறது. இந்த தொகையை 500 ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என்று சிறைத்துறை டிஜிபியிடம் கைதிகள் கோரிக்கையும் வைத்துள்ளனர். சிறைக்குள் நடக்கும் விவசாயத்தால் ஆண்டுக்கு 15 லட்சம் வரை வருவாய் கிடைக்கிறதா?